பிக் பாஸ் சீசன் த்ரீல ஃபைனல் கண்டஸ்டன்ட்ல ஒருத்தரா வந்தவங்க லாஸ்லியா. இவங்க அப்பாவான மரியநேசன் அவங்க இன்னைக்கு இறந்து போயிருக்காரு. கனடால இருக்கிற இவரு ஹார்ட் அட்டாக்னால இறந்திருக்காரு. இவரோட இறப்பு லாஸ்லியாவோட ஃபேன்ஸ் எல்லாருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இவங்களுக்கு பலரும் பலவிதமா ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. டைரக்டர் சேரன் இவங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பிக் பாஸ்ல லாஸ்லியா அண்ட் டைரக்டர் சேரன் ரெண்டு பேருக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருந்துச்சு. இப்ப அவரோட ட்வீட்ல தந்தையின் மேல் எத்தனை அன்பும் கனவும் வைத்திருந்தா என்பது எனக்கு தெரியும். இந்த செய்தி என்னையே உலுக்குகிறது. நீ எப்படி தாங்குவாய் மகளே? சொல்ல முடியாத துயரில் துடிக்கும் உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆக்ட்ரஸ் காவேரி இப்போ டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசரா புது அவதாரம் எடுத்திருக்காங்க. ஆல்ரெடி இவங்க மலையாள ஆக்டரான சேத்தனை வச்சு ஒரு பைலிங்குவல் படம் எடுக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னா, பாடலாசிரியர் விவேகா இவங்க படத்துல மியூசிக் ப்ரொடியூஸ் பண்றாரு. இது பத்தி ஆக்ட்ரஸ் காவேரி தன்னோட சோசியல் மீடியா பேஜ்ல ட்வீட் ஒன்னு போட்டிருக்காங்க. இந்த படம் ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர்னு சொல்லப்படுது. ஆக்டர் விஜய் ஆண்டனி அண்ட் அருண் விஜய் நடிக்கிற படம் அக்னி சிறகுகள். இந்த படத்தோட ஷூட்டிங் கொல்கத்தால நடந்தது. இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவடைஞ்சிருக்கு. படத்தோட டைரக்டர் நவீன், இது ஒரு சேலஞ்சிங் ஃபேஸ், டீமோட ஸ்பிரிட்டால தான் இந்த ஷூட்டிங்க முடிக்க முடிஞ்சது. அக்ஷரா ஹசன் அண்ட் விஜய் ஆண்டனியோட பெர்ஃபார்மன்ஸ்ல நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனேன். ஒரு பிலிம் மேக்கரா நான் பிளஸ்ட் கருதுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த படத்தை ப்ரொடியூசர் டி சிவா ப்ரொடியூஸ் பண்றாரு.